ரொம்ப சூப்பராக எடுத்து பாருங்க காய்கறியை. பட் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவ்ல எந்த டேமேஜும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கத்தியை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவ் வெட்ட முடியாது, க்ளவ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிச்சு. வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் ப்ரூஃப் க்ளவை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கட் ப்ரூஃப் க்ளவ், இதை பார்த்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் கையை கட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உண்மையில் அவங்க சொல்கிற போலலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிட்டு போனால் டேரக்டாக வீடியோக்கு போயிடலாம் வாங்க. இந்த க்ளவை என்ன மெட்டீரியலெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியலாக மேக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு நல்லா இழுக்க முடியுது. இந்த க்ளவை மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கு, கார்டனிங் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி கத்தி வச்சு வெட்டினாலும் வெட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடா வெட்டுற கத்தி ஒன்று எடுத்துருக்கேன். சும்மா சதக் சதக் சதக்னு வெட்டி வெட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்கெட் நைஃப் ஒன்று எடுத்துருக்கேன், இதை வச்சும் வெட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷேவிங் பண்ண மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் இருப்பாங்க, அந்த பிளேட் எடுத்துருக்கேன், இதை வச்சு வெட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ளவை கையில் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்பான பிளேடை வச்சு இந்த க்ளவை ஒட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிளேடோட ஷார்ப்னஸை பற்றி உங்களுக்கு சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சின்ன பிள்ளைல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேட் வச்சு வெட்டி வாங்கிப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு வெட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி ரெடி தான் நம்ம உடனே நல்லா கிழிக்கிறேன். அண்டு எதுவுமே ஆகலை. நான் என்ன நினச்சேன், கையை பிளந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். அண்டு எதுவுமே ஆகலை பாருங்கள். இவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ளவில் எந்த எதுவுமே சேஞ்சஸும் தெரியல, க்ளவ் அப்படியே இருக்குது பாருங்கள். சின்னதாக அப்பப்போ நூல் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம கையில். இவ்வளோ ஷார்ப்பான அந்த பிளேடை வச்சு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா க்ளவில் எந்த வித சேஞ்சஸுமே தெரியல, சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பிளேடு வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த க்ளவு முன்னாடி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேடு உள்ள பவர்ஃபுல்லான இந்த பேனா கத்தியை வச்சு இந்த க்ளவை வெட்ட முடியுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தலாம் நம்ம. ஓ கேஸ், நீங்களே பாருங்களேன் இவ்வளோ நல்லா அழுத்தி வெட்டுறேன் அந்த க்ளவில் எந்த சின்ன சேஞ்சஸ் கூட தெரியல பாருங்கள். சின்ன சின்ன கோடு மாதிரி தான் இருக்குது, பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் தான் சரியாயிடுது. இப்போ சமாஸ் ஸ்ட்ராங்கான க்ளவ் தான் இது. இந்த கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் காய்கறி வெட்டும்போது யூஸ் பண்ண கத்தி தான். இந்த கத்தி யூஸ் பண்ணி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா க்ளவில் எந்த விதமே டேமேஜுமே கொடுக்கல நமக்கு. கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை குச்சி வச்சு கோடு போகிற போல தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த வித டேமேஜுமே நம்ம கை கொடுக்கல. க்ளவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பஞ்சு பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. உங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம், இவ்வளோ வெட்டியும் பார்த்தீங்கன்னா க்ளவில் எந்தவித டேமேஜுமே இல்லை, உண்மையில் க்ளவு ஸ்ட்ராங்காக இல்லை கத்தி வீக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறத பற்றி நான் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து எங்களது எஸ் இந்த காய்கறியை பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வச்சு வெட்ட போகிறோமே. கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா காய்கறி வெட்டு, ஷார்ப் இல்லை அப்படின்னா காய்கறி வெட்டாது. ஸோ வெட்டிடலாம். ரொம்ப சூப்பராக எடுத்துருங்க காய்கறியை. பட் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவில் எந்த டேமேஜும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கத்தியை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவு வெட்ட முடியாது, க்ளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கறி வெட்டுற கத்தியை வச்சு இந்த க்ளவை வெட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்தலாம். ரெடி, இப்படி உரமெடுத்து வச்சுருவோம் பாருங்கள். இந்த கத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இது வேகமாக போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெட்டிக்கும். ஸோ பார்க்கலாம் நம்ம. நின்னு கோரி வர்ணம் பாருங்க, பாப்பா இவ்வளோ நேரம் வெட்டினா எனக்கு கையில் பாருங்கள் என்ன என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது உண்மையிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளவ் வந்து எல்லா டைப்பான ஷார்ப்பான பொருள் வச்சு வெட்டும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாங்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடவே கிடையாது. ஒரு அஞ்சு லெவல் சொல்கிறாங்க, அந்த அஞ்சு லெவலான ஷார்ப்பான பொருள் வச்சு வெட்டும்போது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளவு பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்கி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூடவே நீங்கள் இந்த கைக்கு பதில் உள்ளே வந்து ஒரு மெட்டல் பொருளோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காய்கறியை உள்ளே வச்சு வெட்டினீங்க அப்படின்னா வந்து க்ளவை வெட்ட முடியும். எஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான பொருளை வச்சு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா வந்து வெட்டிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், நமக்கு கத்தி வச்சு வெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைங்கி கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஹார்டான பொருள் வச்சு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அது அமைங்கெல்லாம் கொடுக்காது நமக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழுத்தி அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளவை அறுத்துக்கிட்டு உள்ளோட பொருளையும் வெட்டிடும். சும்மா பார்த்தீங்க அப்படின்னா கை காலில் மாட்டிட்டு சின்ன சின்ன ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் வெட்டி விடாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ளவ் யூஸ் பண்ணிக்கலாம். தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவல் ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவ் செட் ஆகாது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுது கேமராமேன் மோகன் குடன், உங்கள் பாலா, பாய்.